நன்றே செய் அதை இன்றே செய் அப்படிங்கிற மாதிரி அந்த இலக்கணத்தை தன்னுள் எடுத்துக்கிட்ட ரஜினி மக்கள் மன்றத்தினர் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் மக்கள் பணி செய்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து ஒளிபரப்பிக்கிட்டே இருக்கோம் இல்லையா. இப்போ சைதை பகுதியில் நடைபெற்ற ஒரு மக்கள் நல பணியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இரண்டு விதமான பணிகளை அவங்க செஞ்சுருக்காங்க. ஒன்று, பசியால் வாடும் மக்களுக்கு உணவு பட்டலங்கள் வழங்கும் நிகழ்வை தான் நீங்கள் அது பார்க்குறீங்க. யாருக்கெல்லாம் ரொம்ப மக்களில் பார்க்கும்போதே தெரியும் அவங்க பசியின் தாக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் உணவு வழங்கும் அந்த நிகழ்வு. அதாவது நீங்கள் எல்லா நிகழ்வையும் பார்த்தீங்கன்னா பசியால் வாடும் மக்களுக்கு உணவு வழங்குற அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இன்னொரு உதவியையும் ரஜினி மக்கள் மன்றத்தினர் செய்கிறாங்க. அவங்க எப்போதும் ஒரு உதவியாக அதை செஞ்சுட்டு போகிறதே இல்லை. இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கோயில் கிட்ட இருக்கு, அவங்களுக்கு அது கஷ்டமான சூழல், உணவு வழங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் உணவு தன்னுடைய குடும்பத்திற்கே இல்லாத கஷ்டப்படுற சூழலில் மக்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்ட ரஜினி மக்கள் மன்றத்தினர் அந்தந்த இடங்களுக்கு சென்று அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொடுக்கும் நிகழ்வும் நடந்துக்கிட்டே இருக்குங்கிறது தான் சிறப்பான ஒரு நிகழ்வு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க உணவு கொடுத்துருப்பார், அது ஒரு கோயில்கிட்ட இருக்கிற மக்களுக்கு அவங்களுக்கு தேவையான உணவை கொடுத்த அதே நண்பர் இன்னொரு பக்கம் இதோ இங்கே உணவு கொடுக்கறத பார்க்குறீங்க இல்லையா. இந்த கோயில் பக்கத்தில் கஷ்டத்தில் வாடும் மக்களுக்கு வந்து தேடி தேடி சென்று உணவு அளிக்கும் அந்த ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்குறீங்க. இன்னொரு பக்கம் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் வழங்குறாங்க, இதே இடத்துல தான் வழங்குறாங்க. இது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அரிசி பருப்பு காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை அவங்களுக்கு வழங்கி அவங்களுடைய ஒரு மாத பாரத்தை ரஜினி மக்கள் மன்றம் சுமக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம இதிலேருந்து சொல்ல முடியும். இந்த நிகழ்வு தென் சென்னை மேற்கு சைதை பகுதி ரஜினி மக்கள் மன்றத்தின் சார்பாக சைதை பகுதி ரஜினி மக்கள் மன்றத்தின் செயலாளர் சைதை பி பன்னீர்செல்வம் அவர்களின் தலைமையில் சைதை பகுதி பொதுமக்கள் 100 நபர்களுக்கு 5 கிலோ அரிசி, துவரம்பருப்பு, வீட்டிற்கு தேவையான காய்கறிகள் இவை வழங்கப்படுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பசியால் வாடிய மக்களுக்கு அன்னதானமும் வழங்கியிருந்தாங்க. இந்த மக்களுடைய அந்த முகத்தில் பாருங்கள், கஷ்டம் இருக்கு, அதை அவங்க எல்லாராலையும் வெளிக்காட்டவே முடியல. ஆனால் ரஜினி மக்கள் மன்றத்தினர் போய் தங்களால் ஆன அந்த உதவிகளை செய்யும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அடுத்த ஒரு வாரத்துக்கு ஒரு நமக்கு தேவையான அந்த அத்தியாவசிய பொருட்கள் வந்திருக்கு, அதற்கு அடுத்தது நடக்கும் நிகழ்வை வச்சு நம்ம மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறாங்கங்க. அது உண்மையாலே இந்த நேரத்தில் ஒரு மிக சிறப்பான ஒரு செயல்பாடாக பார்க்கப்படுது. இப்போ இன்றைக்கி வந்து சண்டே, நாளையிலேருந்து அந்த தளர்வுகள் சிறிது சிறிதாக தளர்த்தப்படும் நிகழ்வை நீங்கள் பார்க்குறீங்க. அது நாளையிலேருந்துன்னு நம்ம சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட ஒரு வாரமாகவே தளர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ மக்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தனித்திரு வீட்டில் இரு அப்படிங்கிற கான்செப்ட் தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்கள் நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும்னா வீட்டை விட்டு வெளியில் போகிறோம் அப்படின்னா திரும்பி வீட்டுக்கு வரும்போது கை கால் நல்ல சோப்பு போட்டு நல்லா க்ளீனாக கழுவிடும், அது முதலான ஒரு விஷயம். ரெண்டாவது, வெளியில் போகிற இடத்துலையும் அந்த சோசியல் டிஸ்டன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம நெடுநாளுக்கு பிறகு தான் நம்ம நண்பர்கள்லாம் சந்திப்போம், அவங்கள வந்து கை கொடுக்கறது அதை வந்து இப்போ கொஞ்ச நாளுக்கு நீங்கள் இந்த கொரோனாவின் தாக்குதல் முடிகிற வரைக்கும் அதை நம்ம கண்ட்ரோலாக இருந்து தான் ஆகணும். கை கொடுக்க வேணாம், வணக்கம் சொல்லுங்கள். இன்னொன்று, ஒவ்வொரு இடத்துலையும் அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள், மாஸ்க் கண்டிப்பாக அணிஞ்சிக்கிட்டு போங்க அப்படிங்கிற எல்லா விதமான விழிப்புணர்வையும் ரஜினி மக்கள் மன்றத்தினர் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வாக இதை பார்க்கப்படுது. நன்றி, வணக்கம்.